இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கும் கோதண்டராமசாமி கோவிலுக்காக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெல்லார் அருகே உள்ள அகரக்கோரைக்கோட்டை எனும் கிராமத்தில் இருந்து இரண்டு மிகப்பெரிய பாறைகளை வெட்டி சிலை செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தினால் பாதையிலேயே பெங்களூருக்கு செடுத்து செல்ல முடிவு செய்தனர். மேலும் அதை எடுத்து செல்வதற்காக மிகப்பெரிய லாரிகளை வரவேற்றனர். 250 டயர்கள் கொண்ட சக்தி வாய்ந்த லாரிகள் பயன்படுத்தப்பட்டன. 64 அடி நீளமும் 26 அடி அகலமும் உள்ள 300 டன் எடையுள்ள பிரம்மாண்ட சிலையை கடந்த 2019 ஜனவரி மாதம் எடுத்து செல்ல ஆரம்பித்தனர். போகும் வழியில் இடையூறாக இருக்கும் வீடுகள் மற்றும் மின் கம்பங்களை அகற்றினர் மற்றும் சிலை கடப்பதற்காக புதிய பாலங்களை கட்டினர். பல போராட்டத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் சிலை கோதண்டராமசாமி கோயிலுக்கு சென்றடைந்தது. பின்னர் முழு வீச்சில் விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலை செதுக்கி ஆரம்பித்தது. 11 தலைகளுடன், 16 கைகளுடன், 20 அடி பாம்புடனும் முழு வீச்சில் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவில் வேதஸ்தானம் அறிவித்தபடி இந்த சிலை செதுக்கி முடிப்பதற்கு 2 அல்லது 3 வருடங்களாகும் என கூறப்படுகிறது.